ஒரு அண்மை செய்தி கூட. அந்த செய்தியை பார்த்துவிட்டு வணக்கம் தமிழ்நாடு தொடரும். தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க திட்டம். தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் நிலக்கரி வெட்டி எடுப்பதற்கான புதிய அனுமதியை கொடுத்திருப்பதாக தெரிகிறது மத்திய அரசு. அதில் இரண்டு இடங்கள் ஏற்கனவே வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அந்த இடங்களில் இந்த நிலக்கரி எடுப்பதற்கான ஆயத்த பணிகள் இருக்கிறது. அதற்காக மத்திய அரசு ஒரு அறிவிப்பாணை கொடுத்திருக்கிறது என்பதுதான் தகவலாக இருக்கிறது. இதற்கு வேளாண்மை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களும் கூட எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வரக்கூடிய ஒரு விவசாயியாகவும் இருக்கக்கூடிய மன்னார்குடி சேதுராமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஏற்கனவே இப்போது மூன்று மாவட்டங்கள் இந்த அறிவிப்பு என்பது இருக்கிறது. ஒன்று சேத்தியாத்தோப்பு பக்கத்தில் இது போன்ற ஒரு நிலக்கரி எடுப்பதற்கான வாய்ப்பையும், அதே போல திருவாரூர் பகுதியிலையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதனால தான் இதற்கான எதிர்ப்புகள் இருக்கிறது. திரு சேதுராமன், இதுல என்ன சிக்கல்? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டமா புதிய திட்டமாக இருக்கிறதா இது? இது வந்து சமீபத்தில் வந்து அரசு வந்து நிலக்கரி உற்பத்தியை அதிகப்படுத்துவதோ அல்லது நிலக்கரியை வந்து மாற்று வகைகளில் பயன்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி இந்த அழைப்பாணை என்பதை விடுத்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரங்கள் திரட்டிகிட்டு இருக்கோம். விரைவில் முழுமையான செய்திகளை நம்ம வந்து நியூஸ்18ஓட இப்போதைக்கு நீங்க அந்த குறிப்பிட்ட மூன்று இடங்கள்ல நீங்க வந்து நிலக்கரி எடுப்பதற்கான அழைப்பாணை என்பது தனியாக விடப்பட்டிருக்கு. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வட்டாரங்கள் ஏற்கனவே நிலக்கரி எடுப்பதற்கு ஏலம் விடப்படவில்லை. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி வட்டாரம் என்பது 6 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதுல வடசேரியும் ஒரு பகுதி அது. அந்த இடத்துல அதே போல வந்து சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி புவனகிரி வட்டாரங்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கு. அதே போல அரியலூர் மாவட்டத்துல தயார்பாளையத்துல ஒரு இடம். இந்த மூன்று இடங்களும் தனித்தனியாக இப்ப வந்து இங்க ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கு. இந்த ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து இரண்டு காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல வருது அப்படின்றதுதான் வந்து புவனகிரி பகுதியும் அதே போல இந்த வடசேரி பகுதியும். இதுல எடுக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து விரிவா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். தொடர்ச்சியான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இது குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் என்ன வகையில செயல்படுத்த போகிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறது. அழைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு சேதுராமன். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. சேத்தியாத்தோப்பு பகுதியில இந்த நிலக்கரி எடுப்பதற்கான ஆயத்த பணிகள்ல ஈடுபடுத்தப்படுவது என்பதையும், இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான திட்டங்கள் கூடாது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய, அதே போல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகளுடைய கோரிக்கையாக எதிர்ப்பாக இருக்கிறது. கூடுதலான விவரங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கறத இன்றைய நாளில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளையும் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்த மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய தரப்பு விளக்கம் என்ன, அதே போல விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அப்ரஹென்ஷன்ஸ் என்ன இருக்குது, வேளாண் பெருங்குடி மக்கள் ஏன் இதை எதிர்க்கிறார்கள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இது அனுமதிக்கப்படுமா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டறிய இருக்கிறோம். என்றால் இது ஏற்கனவே டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எந்தவிதமான வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயர்லையோ அல்லது ஆயில் கம்பெனிஸ்க்கான ஏற்கனவே இருந்த திட்டங்கள் அத்தனையுமே நிறுத்தப்பட்டிருந்தன. கூடுதலாக எந்த திட்டமும் அறிவிக்கப்பட முடியாது என்பதற்காக கொண்டுவரப்பட்டதுதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அந்த அறிவிப்பு. எனவே இப்போதைய இந்த மத்திய அரசினுடைய அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொள்கிறது, தமிழ்நாடு அரசினுடைய கருத்து என்ன?